بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்றாலும் நிகரட்ட அன்புடையோருமாகிய எல்லாம் அல்ல அல்லாவுக்கே போக நினைத்தோம். சலவாத்தும் சலாமும் மொத்தமொத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவருடைய குடும்பத்தவர்கள், உத்தம சஹாபாக்கள், நல்லவர்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவுற்றமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு லஜாத் ஃபில் ஜன்னா, சுவனத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் என்ற அந்த தலைப்பின் ஜும்மா உரையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் இந்த உலகத்தில் இறைவனுக்கு கட்டுப்படுகின்றார்களோ இல்லையோ, இந்த உலகத்தில் மறுமைக்காக தன்னுடைய வாழ்க்கையில் சேர்த்துக் கொள்கின்றார்களோ இல்லையோ, எல்லோருக்குமே சுவனத்தில் அங்கே கிடைக்கக்கூடிய இன்பங்கள் நிறைவாக கிடைக்க வேண்டும், அதை நாம் அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது. எனவேத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனிதனுடைய மூளைக்கு மனிதனுடைய அறிவிற்கு எட்டாத ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்திருந்தாலும், இந்த மனிதர்கள் இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தை எப்படி அடைந்து கொள்ள வேண்டும், அவர்கள் அந்த உலகத்தில் எப்படி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பார்கள் என்ற செய்திக்காக, அதை மனிதன் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் சில செய்திகளை நமக்கு சொல்கின்றான். குர்ஆனிலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, நமக்கு சொர்க்கத்தினுடைய சில விஷயங்களை சொல்லி காமிக்கின்றார்கள். எல்லா விஷயத்தையும் சொல்லாவிட்டாலும், எல்லா இன்பங்களையும் சொல்லாவிட்டாலும், சில சில இன்பங்களையும் சொல்லி காமிக்கின்றார்கள். எனவே இந்த உலகத்தை பொறுத்தவரையில், இந்த உலகத்திலே முயற்சி செய்து கஷ்டப்பட்டு சில சில பாக்கியங்களை சில இன்பங்களை நாம் அடையாவிட்டாலும், நிச்சயமாக மறுமைக்காக நாம் உழைக்கின்ற போது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனை முற்றிலும் வணங்குகின்ற போது, நிச்சயமாக அல்லாஹ் இப்படிப்பட்ட அடியார்களுக்கு மகத்தான அந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்களை வைத்திருக்கிறான் என்று நினைத்து இந்த உலகத்தில் முயற்சி செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது, ஒசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் وَجَنَّتِنَ اللَّهُ السَّمَاوَاتُ وَالْأَرْضُ وَعِدَّةٌ لِلْمُتَّقِينَ. மக்களே, என் அடியார்களே, நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் உங்களுடைய இறைவனின் சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் அழைக்கின்றான். நீங்கள் உங்களுடைய இறைவனின் மன்னிப்பின் பக்கமும் உங்களுடைய இறைவன் உங்களுக்காக நீ தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். எப்படிப்பட்ட சொர்க்கம் அது? அல்லாஹ் சமாவாத்து
அதனுடைய நீளங்கள் இந்த வானம் பூமிக்கு மத்தியில் எவ்வளவு இடைவெளி இருந்து கொண்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு வியாபித்தது மிக விசாலமானது. அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். உழைத்தத்தில் முத்தகீம், இந்த சொர்க்கம் யாருக்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், யார் இறைச்சமுடையவர்களாக இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்ற செய்தியும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கின்றான். அப்படியானால் இந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்? நம்முடைய அறிவுக்கு எட்டக்கூடியதா, கண்ணால் பார்க்கக்கூடியதா, மனதிலே கற்பனை செய்யக்கூடியதா? இல்லை, எதுக்குமே அடங்காத ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் மிகப்பெரிய அளவுக்கு இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற போது, தத்ஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிதுன ரப்பஹும் கௌஃபன் வ தமஅன் மிம்மா ரஸக்னாஹும் மின் ஃபிகூன். நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் இரவு நேரத்தில் தங்களுடைய படுக்கையிலிருந்து விலாபுரத்தை எழுப்பி இறைவனை வணங்குவார்கள். எதற்காக வேண்டி வணங்குகின்றார்கள்? கௌஃபன் வ தமஅ, அல்லாஹ்விற்கு பயந்து. அல்லாஹ் நம்முடைய நேரங்களை தந்திருக்கின்றானே, இவ்வளவு சரீர சுகத்தை தந்திருக்கிறானே, ஆரோக்கியத்தை தந்திருக்கிறானே, அந்த இறைவனை வணங்காமல் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அந்த மறுமை நாளை நினைத்து பயந்தும் எழுந்திருப்பார்கள். அதே போல இறைவன் சொர்க்கத்தை வைத்திருக்கிறானே, அந்த இறைவன் இப்படிப்பட்ட வணக்கங்களை எல்லாம் நாம் செய்தால்தான், அந்த இறைவனை வணங்கினால்தான் அந்த சொர்க்கம் கிடைக்கும் என்கிற ஆதரவிலும் ஆசையிலும் அவர்கள் இறைவனை வணங்குவார்கள். அது மாத்திரமல்ல, அவருக்கு நாம் கொடுத்து விட்டிலிருந்து அவர்கள் செலவும் செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமித்து விட்டு அடுத்து சொல்கிறான், ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாஅன் பிமா கானு யஅமலூன். எந்த ஒரு கண்ணும் அறிந்திராது, எந்த ஒரு நஃப்ஸும், எந்த ஒரு மனிதனும் அறியாத ஒரு அவர்களுடைய கண்களுக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய சுவனத்தை நான் வைத்திருக்கிறேன். சுவர்க்கத்துல எங்கு பார்த்தாலும் என்னதான் இருக்கும்? கண்குளிர்ச்சி தான். கண்குளிர்ச்சி இல்ல, சில விஷயங்கள்ல ஈடுபடுவோம், கேளிக்கைகள், விளையாட்டுகள், என்டர்டைன்மெண்ட், இந்த மாதிரி போகும்போது கொஞ்ச நேரத்துல போர் அடிச்சுப்போம். வேற ஏதாவது விளையாட்டு இருக்கா? பிள்ளைங்களாம் நீங்க அப்படிதான் நினைக்கிறாங்க, ஏதாவது ஒரு விளையாட்டை கொடுத்தா, கேம் கொடுத்தா, அன்றாடம் வீட்டுல உணவு உணவை கொடுக்கின்ற போது பெற்றோர்களுக்கு தான் கவலை. இன்றைக்கு எதை வைத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டுவது, எதை காமித்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுப்பது, ஏன் பிள்ளைங்கள்லாம் லைச்சு அப்படி வந்து நினைச்சாங்க, ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொரு நாள் பார்த்து போர் அடிச்சு போகுது. அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், குர்ஆன் அந்த சுவனம் எப்படிப்பட்ட சுவனம் என்று சொன்னால், அந்த சுவனம் எந்த மனிதனும் அறியவில்லை, எந்த மனிதனும் பார்க்காத ஒரு சுவனம். அதே நேரத்தில் உங்களுடைய கண்களுக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கும். திரும்பிய பக்கம் எல்லாம், நீங்கள் அமரும் பக்கம் எல்லாம், நீங்கள் இருக்கு உட்காரக்கூடிய இடங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். எதற்காக வேண்டி? ஜஸாஅன் பிமா கானு யஅமலூன். நீங்கள் இந்த உலகத்திலே நல்லமல் செய்தீர்களே, அதற்கு கூலி. நீங்கள் இந்த உலகத்திலே செய்திருக்கக்கூடிய அந்த நல்லமலுக்கு கூலியாக உங்களுக்கு நான் இந்த சொர்க்கத்தை வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது, அதுல என்னென்ன இன்பங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு வசனங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சில விஷயங்களை சொல்லி காமிக்கின்றார். என்ன சொல்றாங்க? அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வஅதத்து லஹும் மாலா அய்னுன் ராஅத் வலா உதுனுன் சமியத் வலா கத்தர அலா கல்பி பஷரின். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த அடியார்களுக்கு, என்னுடைய அடியார்களுக்கு நான் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறேன். எப்படிப்பட்ட சொர்க்கம்? எந்த கண்ணும் பார்க்கிறாது. இந்த மாதிரி ஒரு செட்டப்ப, இந்த மாதிரி ஒரு சுவனத்தை உலகத்தில் யாரும் செய்யவே முடியாது, யாருமே கற்பனைக்கு கூட நினைக்க முடியாது, நினைக்க முடியாது. அந்த அளவுக்கு எந்த கண்களும் பார்த்திராத ஒரு சொர்க்கத்தை நான் அடியார்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன். எந்த காதுகளும் கேட்டிராது. பிரான்ஸ்ல அப்படி இருக்கு, லண்டன்ல இருக்கு, யூரோப்ல இருக்கு, அமெரிக்கால இருக்கு, யாரும் நினைச்ச முடியாது, எந்த காதுகளும் இந்த சுவனத்தை இதுவரை கேட்டிருக்காது. வலா ஹத்தர அலா கல்பி பஷரின், எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் இப்படிதான் இருக்கும் என்று கற்பனை செய்ய முடியாத ஒரு சொர்க்கத்தை நான் என்னுடைய நல்லடியாருக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். சொல்றாங்க, இந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? இன்னல் ஜன்னத்தி மிஅத்து தரஜா மா பைன குல்லி தரஜதைன் கமா பைன அஸ்ஸமாஇ வல்அர்த். சொர்க்கத்துல ஒரே சொர்க்கத்தில் எல்லாம் போயிட மாட்டாங்க, ஒவ்வொரு கேட்டகரி எல்லாம் வச்சிருக்கிறான். ஒவ்வொருவரும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய நன்மைக்கு தக்கவாறு அல்லாஹ் நிச்சயமா சொர்க்கத்தை கொடுப்பான். அந்த சொர்க்கத்துல 100 அந்தஸ்துகள் இருக்கிறது, படித்தரங்கள். அந்த 100 படித்தரங்களும் ஒவ்வொன்றுக்கும் இடைவெளி எப்படி என்று சொன்னால், இந்த வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் எவ்வளவு இடைவெளி இருக்கிறதோ அதே போன்ற இடைவெளி ஒவ்வொரு படி
மித்திரங்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார். அதே போல சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம், அந்த சொர்க்கத்துல அந்த சொர்க்கத்து மாளிகையில இருக்கின்ற போது அடியார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் எப்படி பார்த்துக் கொள்வார்கள் தெரியுமா? நீங்கள் வானத்தில் பார்க்கின்றீர்களே நட்சத்திரங்கள், அது எப்படி இலங்கிக் கொண்டிருக்கிறது, மின்னிக் கொண்டிருக்கிறது. அதை போன்று அவர்கள் தங்களுடைய அறைகளிலே இன்பமாக அவர்கள் இருப்பார்கள். அவர்களை பார்க்கின்ற போது நட்சத்திரங்களை போல அவர்கள் மின்னிக் கொண்டிருப்பார்கள் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அதே போல அப்ப சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும்ங்கிற ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது. அப்படி ஆசைப்படுகின்ற போது கூட இறைவனுடைய அந்த சொர்க்கத்தில் சாதாரண சொர்க்கத்தை கேட்டுவிடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா ஸஅல்துமுல்லாஹ ஃபஸ்அலுல் ஃபிர்தௌஸ், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எனக்கு சொர்க்க வேண்டும் என்று இறைவா நான் சொர்க்கத்தை ஆசைப்படுகிறேன், அங்கே என்னை கொண்டு சேர்த்து விடு என்று இறைவனிடத்தில் நீங்கள் துஆ செய்தால் கூட சாதாரண சொர்க்கத்தை கேட்காதீர்கள், ஃபிர்தௌஸை கேளுங்கள். ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தை கேளுங்கள். ஏன் தெரியுமா? வஅலல் ஜன்னா, அதுதான் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கம். சொர்க்கத்துல ஃபிர்தௌஸ் ஃபிர்தௌஸ் அத்த ரசிக்கிறேமா, இந்த ஃபிர்தௌஸ் இல்ல, அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய இந்த ஃபிர்தௌஸ் இருக்கே அதுதான் உயர்வான சொர்க்கம். அதுக்கு மேல தான் அந்த சொர்க்கத்துக்கு ஃபிர்தௌஸுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு பாருங்க. அந்த சொர்க்கத்துக்கு மேலதான் அல்லாஹ் இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களாய் நாம் இருக்கிறோம். ஃபிர்தௌஸுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய வீட்டை தாண்டிதான் அதற்கு மேல யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான். என் பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளவு பெருமைப்படுறோம், இந்த விஐபி யாரு தெரியுமா? என் பக்கத்து வீட்டுலதான் இருக்காரு, என் காம்பவுண்டு தான், ரெண்டு பேரும் ஒரே காம்பவுண்டு தான். அரசியல் விஏபியா இருக்கலாம், அல்லது பெரிய பெரிய அர்ச்சகராக இருக்கலாம், இவர்கள்லாம் பார்த்த உலகத்தில் ஆசைப்படுகின்றோமே. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் சொர்க்கத்தை கேட்டால் ஃபிர்தௌஸை கேளுங்கள். ஏன் என்று சொன்னால் அந்த ஃபிர்தௌஸுக்கு அடுத்துதான் அல்லாஹ்வுடைய அரசு இருக்கிறது என்று சொல்கின்றார். அது மாத்திரமா இந்த ஃபிர்தௌஸுக்கு என்ன வேற என்ன சிறப்பு இருக்கிறது? ஒமின்ஹு தஃப்ஜுரு அன்ஹாருல் ஜன்னா, அங்கதாங்க பம்பிங்கே பண்ணப்படுது, ஆறுகளே அங்கிருந்து ஊற்றெடுத்தே ஓடு. அல்லாஹ் சொர்க்கத்தில் வச்சிருக்கக்கூடிய ஆறுகள் இருக்கிறதே, அந்த ஆறு எங்கிருந்து வருகிறது? இந்த ஃபிர்தௌஸ் சொல்லக்கூடிய இந்த சொர்க்கத்திலிருந்து எனது ஆறு வந்து பீரிட்டு ஓடுகிறது. எனவே நீங்கள் கேட்கின்ற போது கூட அல்லாஹ்விடத்திலே சாதாரண சொர்க்கத்தை கேட்காமல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று செய்யறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். சொர்க்கம் எப்படிப்பட்டதுங்க நினைத்து பார்க்க முடியுமா? ஒரு மனிதனால் தன்னுடைய சக்தியை முழு சக்தியும் இந்த உலகத்தில் படுத்தி முழு சக்தியும் செலவு செய்து சம்பாதித்து இந்த மாதிரி ஒரு சொர்க்கத்தை கட்ட முடியுமான்னா முடியவே முடியாது. அதனால்தான் நல்லா சொல்லி காமிக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்தினுடைய நீங்கள் அமரக்கூடிய அந்த அறைகள் வீடுகள் இருக்கிறதே, அதனுடைய கட்டிடங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? அதனுடைய செங்கல் கூட தங்கத்திலும் வெள்ளியிலும் இருக்கும், பியூருங்க. கலப்படம்லாம் ஒண்ணும் இல்லை, மிக்சட் எல்லாம் கிடையாது, எங்க போய் உரசி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பியூர் சுத்தமான அந்த தங்கத்திலிருந்தும் வெள்ளியிலிருந்தும் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த வீடுகளுடைய செங்கல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்க சாந்தா அந்த சொர்க்கத்தால எப்படி போட்டு படைச்சு வச்சிருக்கிறான், அதுக்கு சாந்தி என்ன? கலப்படமான சிமெண்டா, சங்கர் சிமெண்டா, வேற ஏதாவது சிமெண்டா? எந்த சிமெண்டும் அல்ல, தூய்மையான கஸ்தூரி. அந்த கஸ்தூரியை கலவையாக கொண்டுதான் அந்த சொர்க்கத்தை எல்லாம் படைத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, லேசா பொடி அடிச்சது, லேசா தூசி பட்ட அணிஞ்சியில அலர்ஜி தாங்க முடியல, வீசிங் வந்துருது, இதெல்லாம் உலகத்துல. அல்லாஹ் சொர்க்கத்தில் வச்சிருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தின் மண் எப்படி இருக்கும்? தூய்மையான குங்குமம், அது மனிதனுக்கு நறுமணம் தரக்கூடியது. அதனால் அல்லாஹ் வைத்திருக்கிறார். சொர்க்கத்துக்குள்ள போயிட்டானா வெளியே வரவே ஆசைப்படவே மாட்டான். உள்ள போனவன் போனவன் தான், இன்னொரு தடவை இதை விட்டு வெளியே போகணுங்கிற அந்த ஆசை அந்த வரவே செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல உள்ள போனவன் போனவன் தான், அவனுக்கு மரணமே வராது, நிரந்தரமாக அந்த சொர்க்கத்தில் இருப்பான். அது மாத்திரமல்ல, டிரெஸ் வாங்குறோம், 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறோம், 2000 ரூபாய் கொடுத்து வாங்குறோம், வீட்டுக்கு வந்து 2 தடவை 3 தடவை போட்டு அந்த பக்கம் கழிஞ்சு போது இந்த பக்கம் பட்டன் போயிரு. இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய துணி. அல்லாஹ் சோனத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆடை எப்படிப்பட்டது? அது இத்து போவே செய்யாது. என்னைக்கு நீங்கள் போட்டாலும் நேற்று வாங்கியதை போல், புதிதாக போடுவதை போல் அந்த ஆடை இருக்கும், என்றைக்குமே புது பொலிவுடனே இருக்கும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, முக்கியமான ஒரு விஷயம் என்ன? உலா யஃப்னா ஷபாபுஹு, என்றைக்குமே இளமையோடு இருப்பான். டை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சாயம் பூச வேண்டிய அவசியம் இல்லை, மேக்கப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஜிம்முக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. சொர்க்கத்துக்குள்ள போனால் போகும்போது எப்படி இளமையோடு இருந்தீர்களோ
அதே அந்த இளமை பொலிவுடன் கடைசி வரை நீங்கள் இருப்பீர்கள். கடைசி என்ன அங்க இருக்க முடிவே கிடையாது, எண்டுமே செய்வீங்க, அந்த இளமையோடு இருப்பீர்கள் என்று செய்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார். அதே போல சொர்க்கத்தை பற்றி அப்ப இப்படிலாம் எதற்காக வேண்டி இந்த மாதிரி ஆர்வங்களை வர வேண்டும்? சொர்க்கத்தை பற்றி பேசுகின்ற போது, சொர்க்க பாடத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தருகின்ற போது அதன் மீது ஒரு ஆர்வம், அதன் மீது ஒரு ஆசை வந்து, அதற்காக நடத்த நான் முயற்சி செய்வேன் என்கிற அந்த துடிப்பு வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஃபில் ஜன்னத்தி லஷஜரா, சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்கிறது. எப்படிப்பட்ட மரம்? இப்படியே கொஞ்சம் வெயில் ஆச்சுனா கிளைமேட் சொல்லவே முடியல, குளிர் அடிக்குது, வெயில் அடிக்குது, நிழல் இல்ல, சூடு, ஊடுக்குள்ள சூடு, வெளியே குளிர், அந்த பேச்சே கிடையாது அங்க. அந்த சொர்க்கத்துல மரம் இருக்கக்கூடிய மரம், நூறு வருடம் அந்த மரத்தினுடைய நிழலில் நீங்கள் சென்றாலும் நிழல் உங்களை விட்டு பிரியாது. அந்த மாதிரி மரத்தை எல்லாம் வச்சிருக்கலாம். வாக்கிங் போகணும்னு நினைக்கிறீங்க, ஜாக்கிங் போகணும்னு நினைக்கிறீங்க, அப்படியே அந்த மரத்துக்கு கீழே போயிட்டே இருக்க வேண்டியதான். உங்களுக்கு எங்க போனாலும் நிழல் என்ன செய்யும்? இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் மீது சூடு என்ன செய்யாது? படாது அப்படிங்கிற செய்தியும் நினைச்சாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேரானுக்கு போகின்ற போது அவர்களுக்கு சொர்க்கத்தை காண்பிக்கப்பட்டது. அப்ப காமிக்கப்படுகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு சொர்க்கத்தை காண்பிக்கப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய பழங்கள், கனிவர்க்கங்கள், மரங்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒவ்வொரு பழவகையும் ஒரு தூணினுடைய ஒரு பகுதியை போன்று இருந்தது. சண்டை போடுறமல்ல கடைக்காரன் போய், என்னையா சின்ன பொருளை வச்சுக்கிட்டு இவ்வளவு சொல்ற, சின்ன ஆப்பிள் தானே இதுக்கு இவ்வளவு ரேட்டா, சின்ன ஆரஞ்சா இருக்க இதுக்கு இவ்வளவு ரேட்டா, சண்டை போடுறமா இல்லையா? அங்கே சண்டை எல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சாப்பிடக்கூடிய கனிவர்க்கங்கள் ஒரு தூணினுடைய ஒரு பகுதியை போன்று பிரம்மாண்டமாக இருக்கும். அதே போல அதனுடைய இலைகள் இருக்கிறதே, அந்த சுருக்கத்தின் மரத்தினுடைய இலைகள் ஒரு யானையினுடைய காது எப்படி விரிவாக பெருசா இருக்குதோ அதே போன்று இருக்கும், பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு நாலு ஆறுகள் இருக்கக்கூடிய இரண்டு ஆறுகள், வெளியில இருக்கக்கூடிய இரண்டு ஆறுகள், நாலு ஆறு இருக்கு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் கேக்குறாங்க, ஜிப்ரீலே உள்ளே இருக்கக்கூடிய இரண்டு உள்ளே இருக்கக்கூடிய ஆறுகள் எது என்று கேட்கின்ற போது சொர்க்கத்திலே செல்கின்றார்களே இறை அடியார்கள், அவர்களுக்கு எல்லாம் ஆற்றை கொடுக்கிறான். எப்படிப்பட்ட ஆறு? அந்த ஆற்றினுடைய தண்ணி எப்பவுமே மாறாதுங்க. குடிக்கக்கூடிய தண்ணி இன்னைக்கு ஆற்று தண்ணி எப்படிலாம் மாத்தறான், ஆட்டை கொண்டு கழுவுறான், மாட்டை கொண்டு கழுவுறான், அதை குடிக்க முடியாத சூழ்நிலைக்கு இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள் எல்லாம் மாசுபட்டு விட்டது. அல்லாஹ் அங்கே வைத்திருக்கக்கூடிய ஆறுகள் என்றைக்குமே மாசுபடாது, தெளிவாக அந்த ஆறு இருக்கும். வன்ஹாரும் மின் லபனின் லம் யதகையர் தஅமுஹு, அல்லாஹ் உங்களுக்கு பானாட்டை தருவான். குடிக்கிறது எங்க குடிக்கலாம்? சுத்தமான கடல் தண்ணி, சுத்தமான ஆறு, கலங்காத ஆறு நினைக்கிறமே, பாலில் அல்லாஹ் உங்களை குறிப்பாட்டி எடுப்பான். சுவனவாதிகளை அந்த பானாட்டிலே, அது எப்படிப்பட்டது? அதனுடைய ருசி ஒருபோதும் மாறாது. அந்த மாதிரி பானாட்டை எல்லாம் வைத்திருக்கிறான். அதே போல மது ஆறை எல்லாம் வைத்திருக்கிறான். எப்படிப்பட்ட மது ஆறு? குடிச்சிட்டு அப்படியே பிளாட்டாயிர கிடக்கிறது அல்ல, மதிமயங்கி கிடக்கக்கூடிய ஆறு அல்ல, அந்த மதுவிலிருந்து ஆற்றிலிருந்து நீங்கள் குடித்தால் இன்பமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆறையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அசலின் முசஃபா, அது மாத்திரமல்ல, தேனாரை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நீங்கள் குடிக்க 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 இன்னும் குடிக்க வேண்டும், இன்னும் அறுத்த வேண்டும்ங்கிற ஆசை தூண்டக்கூடிய அந்த தேனார்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். உலகும் ஃபீஹா மின் குல்லி ஸமராத்தி வ மக்ஃபிரத்தின் மின் ரப்பிஹிம், இதே போல எல்லா கனிவர்க்கங்களும் அங்கே இருக்கிறது. சீசனு அன்சீசனு அங்க அந்த பேச்சே கிடையாது, எல்லா கனிவர்க்கங்களும் சொர்க்கத்திலே உங்களுக்கு இருக்கிறது. அதே போல இறைவனுடைய மன்னிப்பும் உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்லி காமித்து விட்டு இன்னொரு செய்தி அல்லாஹ் சொல்றான், இவ்வளவு விஷயங்களை நான் சொல்கின்றேனே சொர்க்கத்தை பற்றி, இவன் கமன் ஹுவ காலிதுன் ஃபின்னார் சுகுமான் ஹமீமன் ஃபகத்தஅமாஹு, இவன் இந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய இப்படிப்பட்ட இந்த இன்பங்களை எல்லாம் அடையக்கூடியவன் ஒருவனுக்கு ஒப்பாகுவானா? யார் அவன்? அல்லாஹை மறந்தவன், அல்லாஹுடைய கட்டளையை மறந்தவன், மறந்த காரணத்தினால் நரகத்தினுடைய தண்டனை வைக்கிறான். அந்த நரகத்தினுடைய கொதிக்கும் நீரை அவனுக்கு புகட்டப்படுகிறது, அதனால் அவனுடைய வேர்கள் எல்லாம் பிஞ்சு போயிட்டு
அவருடைய உற்பத்தி நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய உற்பத்தி எல்லாம் அப்படியே பிஞ்சு இணைஞ்சு பீஸ் பீஸா போகுது, அவனுக்கு இவன் ஒப்பாகுவானா என்று அல்லாஹ்வுல்ல ஷாஹத்தலா கேட்கிறான். அப்ப அந்த அளவுக்கு ஒரு உயர்வான சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றும் அல்லாஹ்வுல்ல ஷாஹத்தலா நமக்கு சொல்லி காமிக்கிறான். அதே போல அன்புக்குரிய சகோதரர்ல அங்கே விரிப்புகள் இருக்கு சொர்க்கத்துல. இன்னைக்கு லேசா உட்கார்ந்தா நினைச்சா கம்ப்யூட்டர்ல பெயின் வந்துருது, பேக் பெயின் வந்துருது, இங்க வலிக்குது அங்க வலிக்குது, பிசியோ தெரிஞ்சுட்டு போய் என்னதான் செய்யணும், ஏதாவது பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், வைக்கிறமா இல்லையா? அங்க இருக்கக்கூடிய ஆசனங்கள் வஃபுருஷிம் மர்ஃபுவா அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு உயர்வான ஆசனங்கள் அங்கே போடப்பட்டதைக்கும் சாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். எப்படி இருப்பீர்கள்? இன் அஸ்ஹாபல் ஜன்னத்தில் யௌம ஃபீ ஷுகலின் ஃபாகிஹூன், அங்கே இருக்கக்கூடிய சோனவாதிகள் அவர்கள் தங்களுடைய வேலையில் ஈடுபட்டு கொண்டே இருப்பாங்க, யாரையும் பத்தி கேர் பண்ண மாட்டாங்க. இவனை அவனை பக்கத்து இருக்க காரணம் யாரையும் பத்தி என்னதில்லை கேர் பண்றதே இல்லை, அவர்கள் தங்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருப்பார்கள். அவங்க மட்டும் ஆசனத்தில் இருக்க மாட்டாங்க, அவருடைய மனைவிகளோடு ஆசனத்தில் இருப்பார்கள். நினைவு மலர்களை எல்லாம் நினைச்சுவாங்க, அங்கே கொண்டாடி கொண்டிருப்பார்கள் ஆசனத்திலே தங்களுடைய மனைவி மகளோடு அங்கே இருந்து கொண்டிருப்பார்கள். அது மாத்திரமல்ல, உலகமும் அவர்களுக்கு அங்கே எல்லா கனிமருக்கங்களும் கிடைக்கும், எதை அழைக்கின்றாலும் அங்க வந்துடும். சொல்லி ஆர்டர் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, வயிற்பசியா இருக்குது, ரொம்ப டிலே பண்ணிட்டான், அந்த பேச்சே கிடையாது. நீங்கள் எதை அழைக்கின்றீர்களோ உடனே உங்களுடைய கைக்கு வரக்கூடிய அந்த சொர்க்கம் தான் அது என்பதையும் அல்லாஹ் சொல்லி காமித்து விட்டு சலாமுன் கவுலன் மின் ரப்பிர் ரஹீம், உங்களுக்கு அந்த சொர்க்கத்திற்கு சென்று விட்டால் எல்லாம் இல்ல இறைவனாக இருக்கக்கூடிய இந்த இறைவனிடத்திலிருந்து உங்களுக்கு சாந்தி கிடைத்துக் கொண்டே இருக்கும். சலாம் சலாம் என்று சொல்லக்கூடிய அந்த சாந்தியும் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அதே போல அன்புக்குரிய சகோதரர்ல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பொம்பளை போடுற மாதிரி எங்கேயே எழுச்சிக்கிறான், செயினை போட்டுக்கிறான், வலையில போட்டுக்கிறான், என்னமோ போட்டு பாக்கிறான், நம்ம ஒன்றும் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு செல்கின்ற போது அவர்கள் உது செய்தார்களே அந்த உழு செய்தனுடைய அந்த உடல் உறுப்புகளில் அவர்களுக்கு நிச்சயப்படும் அணுகணன்கள் அணிவிக்கப்படும். இங்க அணிவிக்க முடியாது, இங்கெல்லாம் சரி கோல்டு எல்லாம் போக போட்டு பார்க்க முடியாது, எங்க கிடைக்கும்? சொர்க்கத்துக்கு நம்ம போனால் நாம் உது செய்திருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இறைவன் நமக்கு ஆபரணங்களை அணிவித்து அழகு பார்ப்பான் என்ற செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கின்றார். எவ்வளவு பெரிய சுத்தம், வீட்டை எவ்வளவுதான் சுத்தமா வச்சிருக்கலாம், முடியல, கொஞ்ச நேரத்தில் அழுக்காய் போகுது, சாப்பிட்டா தூசி, பிள்ளைங்க விளையாண்டா தூசி, எப்பம் பார்த்தாலும் கிளீன் பண்ணிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. அதனால கணவனுக்கு மனைவிக்கு வீடுகளில் சண்டை. எப்படிப்பட்ட சொர்க்கத்தை எல்லாம் வைத்திருக்கிறான், அந்த சொர்க்கத்துக்குள் நுழைந்து விட்டால் நீங்கள் சாப்பிடுவீர்கள், குடிப்பீர்கள், அங்க என்ன செய்ய மாட்டீங்க, மூக்கெல்லாம் சிந்துறதே கிடையாது, அசிங்கம்லாம் கிடையாது, அங்க நீ பியூரா இருக்கும், நீட்டா இருக்கும் அந்த சொர்க்கம், அங்கே மூக்கு சிந்த மாட்டீர்கள். அதே போல அங்கே மலஞ்சனம் கிடைக்க மாட்டீர்கள், அங்கே சென்று நீங்கள் சுத்தமாக இருந்து கொண்டிருவீர்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவு இருக்கிறதே ஆவியாக வெளியே போயிடும். மனஜனம் கிடைக்காட்ட எப்படி மனிதன் வாழ்வது, எல்லா உணவுகளையும் நல்லா சாப்பிடுவோம், இந்த உலகத்தை சாப்பிடுறத பன்மடங்கு சாப்பிடுவார்கள், சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாம் ஆவியாக செல்மே. அப்பமும் நாத்தவனுக்கு சில பேர் வந்து நினைச்சுவாங்க நீட்டா இருப்பாங்க, ஆனா வந்து நினைச்சு கேஸ் டபுள் அப்படி வாய் திறந்தா ஸ்மெல் வந்துடும், அது ஒரு பேட் ஸ்மெல் வந்துடும், அங்க அந்த பேச்சே இல்லை. நீங்கள் விடக்கூடிய அந்த ஆவி கூட கஸ்தூரியினுடைய வாடையாக அல்லாஹ் அந்த அளவுக்கு ஒரு மகத்தானதை தருகிறான். அல்லாஹ்வை போல்வார்கள், தக்பீர் சொல்வார்கள், தஸ்பீஹ் சொல்வார்கள், எப்படி இந்த மனிதனுடைய உயிர் அடித்துக் கொண்டிருக்கிறதா இல்லையா இருதயம், அதே போன்று வேகமாக அந்த சொர்க்கவாதிகள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார். அதே போல அன்புக்குரிய சகோதரர்ல அங்கே அவர்களுக்கு அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்லி காமிக்கிறான், சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அலா சொரரி முத்தகாபிலி, ஆசனங்களிலே கட்டுகளிலே இருப்பார்கள், அவர்களுக்கு குவரைகள் அங்கே கொண்டு வரப்படும், அப்படியே சுற்றிட்டே வரும், குடிச்சுட்டே இருக்க, என்னென்ன பானங்கள் வேணும், என்னென்ன ஜூஸ் வேணும், என்னென்ன வெரைட்டி வேணும், எல்லாத்தையும் அங்கே செஞ்சுவாங்க, குடித்துக் கொண்டே இருப்பார்கள், பியூரா இருக்கும், ஒரு சின்ன முடி விழுந்துட்டு தூசி விழுந்துட்டு அந்த பேச்சே கிடையாது, பியூராக இருக்கும், அங்கே குடிக்கக்கூடியவர்களுக்கு அது இன்பமாக இருக்கும், அங்கே குறிக்கக்கூடிய பானங்கள் உங்களுடைய மதியை மயக்கவே செய்யாது, விரிவாக இருப்பார்கள், அப்படிப்பட்ட பானங்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும், வைந்தகும் காசிராத்து தர்ஃபீன், அது மாத்திரம் அல்லாஹ் தர்றான், சொர்க்கத்திலே உங்களுக்கு வாழ்க்கையிலே மனைவி அமைந்திருப்பார், ஆனாலும் ஒரு அதிருப்தி, இதை விட அழகான ஒரு மனைவி கட்டிருந்தா நல்லா இருக்குமே, நம்ம கண்ணால பார்த்துருக்கணுமே, அப்பா அம்மா தெரியாம முடிச்சு வச்சுட்டாங்களே, வேற என்ன செய்யறது, வழி வேற வீதி, வாழ்ந்தே தீர்வோம் என்று வாழக்கூடியவர்களை பார்க்கணும்.
ஆனால் அல்லாஹ் சொர்க்கத்தில் எப்படி வைத்திருக்கிறான், ஒரு கண்ணுடைய கண்ணழகியில் அப்படிப்பட்ட ஊரில் நீங்கள் அவர்கள் அங்கே உங்களுக்கு இருக்கிறார்கள். எப்படி இருப்பார்கள், கண்ணஹுன்ன பைதும் மக்னூன். முட்டை ஃபேக்டரி போய் பாருங்க, அது முட்டைகள் எப்படி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். இங்கேந்து பார்த்தால் அந்த ஃபேக்டரிக்குள்ள பல 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 எங்கு பார்த்தாலும் வெண்மை நிறைய வெண்மை நிறமாக தெரியுமே, அதே போன்று அந்த கண்ணிகள் இருப்பார்கள். ஹூல் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணிகள் அவர்கள் அழகாக இருப்பார்கள், அழகாக இதை போன்று அடுக்கி வைக்கப்பட்ட முட்டைகளை போன்று இருப்பார்கள். அப்படி சொர்க்கத்துக்கு போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிச்சு கொள்வாங்களாம், நல்லா இருக்கியாப்பா, நீ வந்துட்டியா, எங்க மேல எத்தனை ஃபிளோர்ல இருக்கிற, நான் எத்தனை ஃபிளோர் இருக்கேன், எல்லாம் ஒருத்தருக்கும் செய்வாங்க, விசாரித்துக் கொள்வார்கள். அப்படி விசாரிக்கின்ற போது கால காயிலும் இன்னி காணலி கரி. அப்போ வந்து சொல்லுவானா, உலகத்தில் எனக்கு ஒரு நண்பன் இருந்தா, அவன் என்ன செய்தான், எப்போ என்ன கிளம்பினல் முசத்திக்கு ஐதா மித்தனாவோ குன்னா துராபன் வா இலாமன் ஐந்தால மதீனூன். அந்த நண்பன் என்ன கேட்டான் என்னிடத்துல, என்னப்பா ஒரே தோழுக தோழுக பள்ளிவாசல் சொல்றவங்க இருக்காங்களா இல்லையா, நம்ம கூட சேர்ந்து இருக்கிறவங்க இது மாதிரி சேத்தான்லாம் இருப்பான், உன்ன உன்ன இருப்பான் ரூம்ல, நாம தொட போனா இப்போ நான் பாத்துக்கிறேன், என்னப்பா தொழுதுட்டே இருக்கிறேன், நோம்பு வச்சுக்கிட்டே இருக்கிறேன், செய்யக்கூடிய அவல்களை கேலி செய்வது கிண்டல் செய்வது. இந்த மாதிரி நண்பர்கள் இருக்கின்றார்களா இல்லையா, இந்த நண்பனை இவன் எங்கே அடையாளம் கண்டு கொள்வான், அந்த சொர்க்கத்தில் அந்த இன்பங்களை அனுபவிக்கின்ற போது அந்த நண்பனை அடையாளம் கண்டு கொண்டு கேட்பான் இறைவன், இறைவா எனக்கு ஒரு நண்பன் இருந்தான், என்ன கேட்டான் தெரியுமா, நான் செத்த பிறகு இறந்த பிறகு அல்லாஹ்விடத்தில் மீட்டப்படுவேனா, அல்லாஹ் அதற்கு கூலி தருவானா என்று சொல்லி ஏளனமாக கேலியாக கேட்டானே, அப்படிப்பட்ட ஒரு நண்பன் எனக்கு இருந்தான் என்று இந்த மனிதன் புலம்புகின்ற போது அல்லாஹ் சொல்வானா, அவனை பார்க்க வேண்டுமா, அதோ எட்டிப்பார் என்று சொல்லுவான். அந்த அவன் எங்கடப்பான், நரகத்தில் வீட்டுக்கான். யாருங்க, அல்லாஹ்வை கேலி செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேலி செய்தவர்கள். நான் துறவு போறேன் என்று சொல்கின்ற போது என்ன தொழுக, நீ போ பள்ளிவாசலுக்கு, கேலி செய்தவர்கள் கிண்டல் செய்தவர்கள். இவன் எங்கே கிடப்பான், நரகத்தில் கிடப்பான், அவனை நீ பார்க்க வேண்டும் ஆண்டு ஆசை அவனுக்கு, இதோ பார்த்துக்கள் என்று சொல்லி என்ன செய்வானா, அல்லாஹ் அவனுக்கு காமிப்பான். இவ்வளவு பெரிய கை செய்தம் பாரு, இப்படிப்பட்ட சொர்க்கம் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அடுத்ததாக இறுதியாக ஒரு மனிதன் வருவான், ஒரு மனிதன் சொர்க்கத்துல வந்து கடைசி தரத்தை சார்ந்தவங்க, பெரிய பெரிய தரங்கள்லாம் இருக்குது, கடைசி தரையன் அப்படின்னு சொல்லி சொல்லாங்க, இது புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த மனிதன் வந்து சொல்லுவானா, அல்லாஹ் சொல்லுவான் சொர்க்கத்துக்கு போப்பான்னு சொல்லுவான். என்னவே சொர்க்கத்துக்குள்ள போச்சு, எல்லா பேரும் அவங்க இடத்த பிடிச்சுக்கிட்டாங்களே, எனக்கு இடம் இல்லையே, யார்ட்ட போய் சொல்றான், விருந்துக்கு ரூம்புகள்ல அறைகளில் சாப்பிடுவதற்கு இடம் மனிதர்கள் சொல்வதை போன்று, மனிதர்களிடத்தில் சொல்வதை போன்று இந்த மடியான் அல்லாஹ்விட்ட போய் சொல்கின்றானா, இறைவா என்ன போய் சொர்க்கத்துக்குள்ள போக சொல்கின்றாய், இதோ பார் உன்னுடைய அடியார்கள் எல்லாம் அவங்க இடத்த பிடிச்சுக்கிட்டாங்களே, எனக்கு சீட்டு இல்லையே, இடம் இல்லையே, நான் என்ன செய்வது என்று அந்த அடியான் அல்லாஹ்விட்ட கேட்பான். அப்ப அல்லாஹ் கேட்பானா, மிஸ்ல முழு முல்கின் மலிக்கு மின் முழுக்கி துன்யா, என்னுடைய அடியானே இதான பிரச்சனை உனக்கு, சரி ரைட், உனக்கு இந்த உலகத்துல உலகத்தில் நீ வாழ்ந்தாயே, வாழ்கின்ற போது உன்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசன் ஒரு மன்னன் அவனுக்கு எவ்வளவு பெரிய இடம் அந்த உலகத்துல இருந்ததோ அதை போல உனக்கு தர பாக்கிறமா இல்லையா, ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய 5 வருஷத்துல ஊரே வளைச்சு போட்டு கொள்ள அடிச்சுட்டு போயிடலாம், எங்கு நோக்கினாலும் அவனுக்கு தான் இடம், இந்த இடம் யாரு அவனுக்கு தான், அந்த இடம் யாரு இவனுக்கு தான், இது யாரு வேணாம் வாங்கி வச்சிடலாம், இப்படி ஊரையே கொள்ள அடிச்சு ஒட்டுமொத்தமா வளைச்சு போட்டுறான். இது யாரு, இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய மன்னர்களும் அரசர்களும். அல்லாஹ் கேட்பான் அந்த அடியானை பார்த்து, உலகத்தில் மன்னர்கள் வைத்திருக்கிறார்களே அதே போன்று ஒரு இடத்தை உனக்கு நான் தரட்டுமா என்று சொல்கின்ற போது அந்த மனிதன் சொல்லுவான், அல்லாவே அப்படிப்பட்ட ஒரு இடத்தை எனக்கு தந்தா நான் பொருந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா, உடனே இறைவன் சொல்கிறான், அல்லாஹ் சொல்லுவானா, இல்லை அதே போன்று ஒரு மடங்கு அதிகமாக தருகிறேன், இரண்டாவது இன்னும் அதிகமாக அதை போன்று இன்னொரு மடங்கு தருகிறேன், இன்னும் அதை போன்று இன்னொரு மடங்கு தருகிறேன், இன்னும் அதை போன்று இது இன்னொரு மடங்கு தரேன், 4 தடவை அல்லாஹ் சொல்றான். அப்ப கூட இந்த வாய் பத்திட்டு இருக்கேன், ஆசை தானே மனுஷனுக்கு, இது ஆசை தானே, கொஞ்சம் கடத்த உடவா செய்யுமா, ஹவா நம்ஸ். 5வது தடவை அல்லாஹ் சொல்லும் போது தான் இந்த மனிதன் சொல்கிறான், ஆரம்பி போகும்போது அல்லா எனக்கு இது போது நான் பொந்திக்கிட்டோனே அப்படி என்று சொல்லுவானா, அந்த கர்ணைக்குரியவன் அந்த ரப்புல் ஆலமீன் அவன் சொல்கின்றான், இது இல்லப்பா, இத மாதிரி 10 மடங்கு நான் உனக்கு தருகிறேன். கிரவுண்ட் ஃபுல்லா இவனுக்கு தான் சொந்தம், எட்டி பாக்குற கிரவுண்ட் எல்லாம் யாருக்கு தான் சொந்தம், இவனுக்கு தான் சொந்தம், யாரு
உயர்வான அந்தஸ்தை பெற்றவன் அல்ல, சுவர்க்கத்திலே ஆக தாழ்ந்த குறைவான அந்தஸ்தை பெற்றவன். இப்படிப்பட்ட சுவர்க்கத்தை அல்லாஹ் அந்த அடியானுக்கு தயாரித்து வைத்திருக்கான், கொடுக்கிறான் பாருங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்வான், வலக்க மஸ்தஹத் நஃப்ஸுக வலத்த தைனுக, இது மாத்திரமா தர்றான் உனக்கு, உன்னுடைய நஃப்ஸு எதையெல்லாம் விரும்பியதோ, உன்னுடைய கண்கள் எதையெல்லாம் பார்த்து இதை அனுபவிக்க வேண்டுமே, இதை திங்க வேண்டுமே, இதை குடிக்க வேண்டுமே என்று ஆசைப்படுகிறதோ எல்லாத்தையும் நான் உனக்கு தருகிறேன் என்று இறைவன் சொல்வான். என்னென்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரி என்ற கிரந்தத்திலே பார்க்கலாம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட சொர்க்கத்தை மறுமை நாளில் நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமாக அடைய முடியாது. கேட்டதற்கெல்லாம் ஆசையா இருக்கு, நாளைக்கு அந்த சொர்க்கம் கிடைக்காதாலும் ஒரு ஆசையா இருக்கு, ஆனால் சாதாரணமாக அந்த சொர்க்கத்தை அடைய முடியாது. அதற்காக நாம் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் இல்லாமல் அல்லாஹ் அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே இன்னொரு இடத்துல சொல்கிறான். இந்த சொர்க்கவாதிகள் நினைச்சு உயர்வான சொர்க்கத்தில் இருப்பாங்க. அப்படி இருக்கின்ற போது இவர்கள் உயர்வாக இருப்பாங்க, ஆனால் அவர்கள் சாப்பிடக்கூடிய பழங்கள் இருக்கிறது கைக்கு எட்டிய தூரத்துல இருக்கும். மரம் எனக்கு ஏற தெரியலையே, அதனால உலகத்துல பழகலையே, ஏன்னா கீழே முடிஞ்சிருவானே, இந்த பழத்தை எப்படி பறிச்சுட்டு வருது, அந்த பேச்சே கிடையாது. நீங்கள் எதை சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த பழங்கள் உங்களுடைய கைகளுக்கு எட்டி ஏதோ கற்பனை கதை போல இருக்கு. அப்படிதானே இருக்கு, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. அப்ப இதுல வந்து இதுல மாற்றமே இல்லை. குதுஃபுஹா தானியா, நீங்கள் சாப்பிடக்கூடிய பழங்கள் உங்களுடைய கைகளுக்கு எட்டக்கூடிய தூரத்துல இருக்கும். குலு வஷ்ரபு ஹனீஅன் பிமா அஸ்லப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா, அங்கே சொல்லப்படும் அடியார்களே நல்ல சாப்பிடுங்கள், நல்ல குடியுங்கள், குறை வைக்காதீர்கள், நல்ல திருப்தியா சாப்பிடுங்க. எதுக்காக விமா அஸ்லப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா, உலகத்திலே நீங்கள் ஓய்வுடைய நேரத்தில் ஓய்வாக இருக்கின்ற போது இறைவனை வணங்கி 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 இந்த மறுவைக்காக சேர்த்து வைத்தீர்களே, அதற்காக இந்த உலகத்தில் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் அல்லாஹ் சொல்லுவான். அது மாத்திரமில்லை, இந்த சொர்க்கவாதிக்கு எவ்வளவு பெரிய இன்பங்களை எல்லாம் வைத்திருக்கிறான் சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கும் நரகவாதிகள் நரகத்துக்கும் சென்ற பின்பு அல்லாஹ் கேட்பான், யா அஹ்லல் ஜன்னா இன்னலக்கும் இன்தல்லாஹி மௌஈதா, சொர்க்கவாதிகளே உங்களுக்கு அல்லாஹ் இடத்துல ஒரு வாக்கு இருக்கு. என்ன வாக்கு அது? உங்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவைத்து விட்டான் அப்படி சொன்ன உடனே அடியார்கள் கேட்பாங்க, அப்ப யகூல் அஹ்லல் ஜன்னா அலம் யுபய்யிது வுஜூஹனா அலம் யுஜிர்னா மினன்னா, இறைவா இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும், எங்க முகங்கள்லாம் பிரகாசமா இருக்கிறது, சந்தோஷமாக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்குள்ள வந்துட்டோமே, இதற்கப்புறம் எங்களுக்கு என்ன இருக்கிறது, அலம் யஸ்குல் மவாசீனா, எங்களுடைய இடைகள் எல்லாம் அதிகமாக ஆகிவிட்டது, அதிகமான அமல் செய்து நன்மைகளை அதிகமாக தந்திருக்கிறாயே, சொர்க்கத்துக்கு நாங்கள் வந்து விட்டோமே, இதை விட எங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்கின்ற போது அங்கே ஒரு திரை விட, அங்கே சொர்க்கத்துல ஒரு திரை விளங்குகின்ற போது ஃபயந்துரூன இலா வஜ்ஹில்லாஹில் கரீம், அல்லாஹ்வுடைய திருமுகத்தை அங்கே பார்ப்பார்கள். பார்க்கின்ற போது இந்த சொர்க்கவாதிகளுக்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அனுபவிச்சாங்களோ அதை விட பன்மடங்கான ஆசை, பன்மடங்கான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இறைவனுடைய திருமுகத்தை கண்டுகின்ற போது அவர்களுக்கு கிடைக்கிறது என்ற செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான், வுஜூஹுன் யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, அன்றைய நாளில் சில முகங்கள் பிரகாசமாக இருக்கும், அந்த பிரகாசத்தை வர்ணிக்க முடியாது, செட்டிங்கனா பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு பிரகாசம். ஏன் அந்த பிரகாசம், இலா ரப்பிஹா நாதிரா, தன் இறைவனை பார்த்து விட்டார், தன் இறைவனை தன்னை படைத்த அந்த இறைவன் அவனுடைய திருமுகத்தை கண்டார்களே அதனால் ஏற்பட்ட மகிழ்ச்சி என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கின்றாரே, அது இந்த சுவனவாதிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசுகள் எல்லாம் மிக சிறந்த பரிசு என்று நினைச்சாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானதல்ல, இது சொகுசான வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய ஒரு உலகம் அல்ல, ஏதோ வந்தோம் சென்றோம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை தான். மறுமைக்காக வேண்டி அதிகமாக உழையுங்கள், சொர்க்கத்தினுடைய அந்த இன்பங்களை அனுபவிப்பதற்காக வேண்டி நாம் தயாராகுவோம். எல்லாம் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியவானாக என்று குறிப்பிடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.